Hello, my dear students. 2021-22 11th standard chemistry public examination. In the question paper, answer key is in the video. Actually, in the question, there are two types of questions. Type A, type B. That is 1 to 15. There are 1 mark questions. So, that's the answer key in the video. 1 to 10. Then, question number 15. அதுக்கப்புறம் பார்ட் டூ க்வெஷ்சன்ஸ் க்வெஷ்சன் நம்பர் 24 வந்து கம்பல்சரி. 16th க்வெஷ்சன் பாருங்கள், கரெக்ட் டெஃபினிஷன் எழுதியிருந்துன்னா 2 marks. சப்போஸ் நீங்கள் கரெக்ட் டெஃபினிஷன் எழுதலை, இந்த ஃபார்முலா இந்த எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் எழுதியிருக்கீங்க, அப்பையும் உங்களுக்கு 2 marks கொடுத்துருவாங்க. 17th க்வெஷ்சனுக்கு 8 அப்படின்னு எழுதினாலே 2 marks, அதை எழுதல 2n² போட்டிருக்கீங்க, அப்போ 1 mark. 18th க்வெஷ்சன்ஸ் பாருங்கள், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட்ஸ் எழுதுனா 2 marks, இல்லை ஏதாவது 2 கரெக்டாக எழுதினா 1.5 marks, ஆர் ஏதாவது 1 மட்டும் கரெக்டாக எழுதினா கூட 1 mark. அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்பான்டேனிட்டி பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டில் இருக்க இந்த கண்டிஷன் எழுதியிருக்கலாம், ஆர் இதை மாதிரி எழுதியிருக்கலாம், ஆர் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி எனி 2 conditions கரெக்டாக எழுதியிருந்திருக்கலாம், ஆர் எதை அது மாதிரி எழுதியிருந்தால் 1.5 mark. ஏதாவது ஒரு கண்டிஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா 1 mark, ஆர் இதை மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா 2 marks. Question number 20, sign convention of heat. So, surrounding gives heat system, Q is equal to positive or heat absorption. அதுக்கு எழுதுனா 1 mark, இந்த செகண்ட் ஸ்டெப் எழுதுனா 1 mark, இல்லை ஏதாவது சரியான விளக்கத்தை எழுதினீங்கன்னா 2 marks. 21 பாருங்கள், அந்த ஈக்குவேஷனை கரெக்டாக பேலன்ஸ்டாக எழுதினீங்கன்னா 2 mark. 22 கரெக்ட் டெஃபினிஷன் 2 mark. 23 இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதியிருக்கணும், அதுக்கு 2 mark. 23க்கு கரெக்ட் ஈக்குவேஷன் எழுதினா 2 mark, ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் ரிடக்ஷன் எழுதினா 1 mark. 24 கம்பல்சரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 1 mark, நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 1 mark, இல்லை இந்த மாதிரி அனிலின் பைஃபினைல் இல்லை நேமோ ஸ்ட்ரக்சரோ ஃபார்முலாவோ எழுதினா கூட 2 marks கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்ட் த்ரீயில் 25 ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி எழுதியிருந்தால் அதுக்கு 1.5 mark. H2SO4க்கு சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு 1.5 mark. ஸோ டோட்டலி 3 marks. இதெல்லாம் எழுதாமல் வெறும்னே சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 1+1 mark. அதுமாதிரி 26 எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கான கரெக்ட் டெஃபினிஷன் ஆர் அந்த ஈக்குவேஷன் ஆர் ஆட்டம் ப்ளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் இந்த மாதிரி ஈக்குவேஷன் எது எழுதினாலும் 3 mark. இது எல்லாத்தையுமே எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஏதாவது ஒன்று எழுதியிருந்தால் போதும். டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரை நீங்கள் எழுதியிருந்தால் டெஃபினிஷன் எழுதினா 3 mark, இல்லை இந்த ஈக்குவேஷன் எழுதினாலும் 3 mark. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 28க்கு பாருங்கள், இந்த எக்ஸ்ப்ரெஷனில் ஏதாவது 1 எழுதினாலே 3 marks. 29 பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, 1 1 1 mark, ஆர் ஆர்பிட்டல் ஓவர்லாப்பிங் டயக்ராம் எழுதினாலே 3 marks. தென் 30 க்வெஸ்சன் நம்பர், ஆப்டிக்கல் ஐசோமரிசம்க்கான டெஃபினிஷன் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா 3 mark. 31 பாருங்கள், நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைலான டிஃப்ரென்சஸ் எனி 3 differences யுல் பி கிவன் 3 marks. 32 பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த இந்த ஈக்குவேஷன் எழுதினாலே 3 mark, ஆர் கரெக்ட் கலர் சேஞ்சை சொன்னாலோ எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்தாலோ எத்திரின் கிளைக்கால் ஆர் ஃபார்முலான்னு எழுதியிருந்தாலோ 2 marks. கொஸ்டின் நம்பர் 33 பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் இருக்கிறது 1 mark, இந்த சப்ஸ்டியூஷனுக்கு 1 mark, அப்புறம் ஃபைனலாக ஆன்சருக்கும் யூனிட்டுக்கும் 1/2 mark. ஸோ நீங்கள் எது எழுதலையோ அதுக்கு கட் ஆகிடும். தென் பார்ட் 4 34th க்வெஸ்சனில் ஏ, நீங்கள் 16 எழுதினா 2 marks. அதில் கான்ஃபிகரேஷன் எதுனா 1 mark, இந்த ஆர்பிட்டல் டயக்ராம் போட்டால் 2 mark. அடுத்தது பாலிங் மெத்தடில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்க ஈக்குவேஷனுக்கு 1 mark, நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு 1 mark, அடுத்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு 1 mark, இந்த ஜெட் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு Z-S அப்படின்னு எழுதினாலே 1/2 mark. தென் இந்த ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷனுக்கு 1 mark, இந்த லைன் எழுதுறதுக்கு 1/2 mark. 35 பாருங்கள், ஏதாவது 2 reasons ஃபார் அனாமலஸ் பிஹேவியர் 2 marks, 3 properties of beryllium which are different from other elements, அதுக்கு 3 marks. அடுத்தது பி க்வெஷ்சன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி எனி 5 எழுதினாலும் 5 mark கொடுத்துருவாங்க, ஆர் இந்த மாதிரி 5 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது மட்டும் நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸாக எழுதினாலும் 5 marks கொடுத்துருவாங்க. 36 பாருங்கள், ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு மார்க் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பியில் பாண்ட் லெங்த்துக்கு 2 mark, பாண்ட் ஆங்கிளுக்கு 1 mark, பாண்ட் என்தல்பிக்கு 2 mark. 37 ஏ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 1 mark, மீதி 2 ஸ்டெப்புக்கு 2 2 marks. 37 பி பாருங்கள், எல்லாத்துக்கும் 1 1 mark, கரெக்டாக அந்தந்த கரெக்டு நேம் இருந்துச்சுன்னா 1 mark, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அடிச்சிருவாங்க. 38 பாருங்கள், அந்த ஈக்குவேஷனுக்கு 2 mark, சப்போஸ் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் எழுதியிருந்தால் 1 mark,
இந்த ஈக்குவேஷனுக்கு அடுத்தது 2 மார்க்கு, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கரெக்டாக இருந்தால் அதுக்கு 1 மார்க்கு, சரியா? அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் கரெக்ட் ஈக்குவேஷன் எதுனா 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இருந்தால் 0.5 மார்க் தான். அடுத்தது பி க்வெஸ்சன் பாருங்கள், ஏபிசி இது மூணுத்தையும் நீங்கள் எடுத்து எழுதினாலே அதுக்கு 1 மார்க், அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு ஈச் 1 மார்க், ஸோ ஆல்டுகெதர் 5 மார்க். நீங்கள் ஃபார்முலா தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது, காமன் நேம் எழுதியிருக்கலாம் ஆர் ஐயுபிஎஸ்சி நேம் எழுதியிருக்கலாம் ஆர் ஃபார்முலா ஒன்லி எழுதியிருக்கலாம். பேப்பர் வேல்யூவேஷன்லாம் ரொம்ப லிபரலாக தான் இருக்குது, ஸோ யூ நீட் நாட் வரி, கண்டிப்பாக நீங்கள்லாம் பாஸ் பண்ணிவிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட்.